எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பாக்யராஜ் கண்ணா இயக்கத்தில் நம்ம கார்த்தி சார் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க சுல்தான் படத்தோடைய ரிவ்யூ தான் வீடியில் பார்க்க போகிறோம். சுல்தான் இந்த படத்தோடைய கதை என்னென்னா, நெப்போலியன் சார் என்ன பண்ணுவார்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு சத்தியம் பண்ணுவாப்பில், உங்கள் மண்ணையும் உங்களுடைய கிராமத்தையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா, இதுக்கிடையில நம்ம கார்த்தி சார் வெளிநாட்டில் இருக்காப்புல, அங்கேருந்து சொந்த ஊருக்கு வராப்புல, இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு சில பல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சார் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த 100 பேரையுமே, அதாவது தன்னுடைய தனனா நினைக்கிற அந்த 100 ரவுடியுமே நல்லவனா மாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்றாப்ல. இவரு எல்லாரையுமே நல்லவனா மாத்தினாரா இல்லையா அப்படின்னு தான் அந்த படத்துடைய கதை சுருக்கம். இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நான் எதனா லீக் பண்ற சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படத்துடைய பிளஸ் பாயிண்ட் பத்தி பாத்துருவோம். நம்ம கார்த்தி சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. அவருடைய முழு ஆக்டிங்குமே இந்த படத்தில் அவர் வெளிப்படுத்திருக்காப்ல. அதுலேயும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய பேரன் ஸ்கோர். அந்த பேரன் ஸ்கோர்னால தான் அந்த படம் முடிய வரைக்கும் உட்காந்துருக்கேன், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வீக் மருவின் அவங்க போட்டிருக்க சாங்கில் ரெண்டு சாங் பயங்கரமாக இருக்கு. ஜெய் சுல்தான் அதுக்கப்புறம் நம்ம எஸ்டே பாடியிருக்கேன், அந்த யாரையும் அவ்வளோ அழகாக பார்க்கல. அந்த ரெண்டு சாங்குமே வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜெய் சுல்தான் சாங் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பிரமாணமாக இருக்கு. நம்மளால் அவருக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. படம் முழுக்கவே அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம யோகி பாபு, இது வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு எந்த ஒரு படத்துலையுமே யூஸ் பண்ண கிடையாது, இந்த படத்தில் அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு குறைனா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா அவர் எங்கே போனார் என்ன ஆனார் சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவர் படத்துலேருந்தே காணாமல் போயிட்டாப்புல. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவல் இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே இப்போ நெகட்டிவ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நம்ம பேசியே ஆகணும். டேரக்டர் என்ன நினச்சி இந்த படத்தை எழுதியிருப்பார், என்ன நினச்சி இந்த கதையை யோசிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் நல்லா இருக்குது, அதில் நிறைய லேக் இருக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்து சூப்பராக இருக்குது. அந்த லேக்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. செகண்ட் ஆஃப் எதுக்கு ஓடிச்சின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கும் செகண்ட் ஆஃப்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. இது வரைக்கும் ஒரு படம் கொண்டு வந்துட்டு செகண்ட் ஆஃபில் அப்படியே யூ டர்ன் பண்ணி வேற ஒன்று எடுக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்துட்டாப்புல. என்ன எடுக்கிறாங்க இந்த தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரே ஒரு விஷயம் விவசாயம் மட்டும்தான். செகண்ட் ஹாஃப்ல அவர் எடுத்துட்டாப்ல அந்த விவசாயத்தை, அதை வச்சு அடிச்சுன்னு போறாங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படா இந்த படம் முடிய இந்த விடுங்கடான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் லேக் இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே இன்னும் கொஞ்சம் பெருசாகி ரெண்டு மணி நேரத்தில் இந்த படத்தையே முடிச்சுட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் செகண்ட் ஹாஃப் எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கிற போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 25 நிமிஷம் வேற லெவலில் இருக்கு. அந்த 25 நிமிஷத்துக்காக நம்ம பல்ல கடிச்சிட்டு உட்கார வேண்டியதாக இருக்கு. எனக்குலாம் ஏந்து போயிடலாமாறு நான் யோசிக்க ஆரம்பித்தேன், அந்தளவுக்கு பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் கடைசி 25 நிமிஷம் வேற லெவலில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராஷ்மிகா மந்தனா, அவங்களை இந்த படத்தில் ஹீரோயினி வேற சுட்டு வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க இருக்கிறதுனால தான் ஒரு விஷயம் நடக்குதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருந்திருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு கிடையாது. ஹீரோயின் இருக்காங்க அவ்வளோதான் சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான். அதில் மட்டும் அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். இத்தனைக்கு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் மட்டும் நாங்கள் 2 வருஷம் நாங்கள் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணுற படமே இந்த மாதிரி இருக்குன்னா, அப்போ இன்னும் சீக்கிரமாக முடிச்சு கொண்டு வந்திருந்தால் இந்த படம் இன்னும் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் அவங்க பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் குவாலிட்டியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் 2.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய படத்தை தேவையில்லாமல் இழுன்னு எடுத்து 2.5 மணி நேரத்துக்கு மேலே போட்டு அறு அறுன்னு அத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஓவரால் அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நான் படத்தை படமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், நீங்கள் உட்காந்து பார்த்துடலாம். மற்றபடி என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த படம் உட்காந்து பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்தளவுக்கு இந்த படத்தை பயங்கரமாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன, நிறைய லாஜிக்கல் இருக்கும், அப்புறமா லேக் நிறைய இருக்கும், படம் இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும், படம் எப்போ தான் முடியும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருப்பீங்க. நான் இந்த படத்துக்கு 5 2.5 தரேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா 5 எழுத்துருவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.